என் பேரில் மக்கள் பிரபலமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நாமும் போட்டால் ஏமாத்துறான். என்னுடைய போராட்டம் அரசியல் சார்ந்தது இல்லை. நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர் எப்படி இருந்தார்? இது பண்ணினா இந்து மதம் சௌக்கியமாக இருக்கும். இந்த தேவையில்லாததுனால தான் இந்து மதத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. நம்முடைய மதத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை நாம் பார்க்கணும். நம்முடைய மதத்தின் வளர்ச்சி பாதையில் நாம் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். இது என்னுடைய கொள்கை. அவ்வளோதான் விஷயம். நான் சொன்னேன், ஐ மே பி ராம். அடுத்து என்னுடைய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்து மதத்தில் இருக்கிறவங்களே அதர் சம்பந்தமான சின்னங்களை தவிர்த்துட்டு இருக்காங்க, அதை வைக்கிறதுக்கான தயக்கமும் காட்டுறாங்க. இதை நான் இதை வந்து ஏறத்தாழ என்னுடைய எல்லா உபன்யாசங்களிலும் கண்டிக்கிறேன். இப்போ என் பேரில் மக்கள் பிரபலமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? சார், இவர்கிட்ட காம்ப்ரமைஸே கிடையாது, இவர் ரொம்ப வந்து பேசுகிறார், நாங்கள் சும்மா வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வந்து உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வச்சேன், இவர் வந்து தர்மம் சொல்கிறேன் தர்மம் சொல்கிறேன்னு ரொம்ப வந்து எங்களை தான் குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க, கரெக்ட், இவர் சொல்கிறது தான் கரெக்ட், இந்த காலத்துக்கு இது ரொம்ப முக்கியமானது, இவர் இப்படி சொன்னால் தான் மக்களுக்கு மனசில் பதியும் அப்படின்வாங்க. டூ சைட்ஸ் ஆஃப் த காயின், ரைட்டா பச்சா? என்னன்னா, நான் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வரவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, பேண்ட்டு சொக்கா போட்டுன்னு வருவாங்க, புரியுதா? அந்த மாதிரி வருவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு எம்ப்ராஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். நான் என்னமோ அவங்கள ஒன்றும் கேட்க போகிறதில்ல, ஆனால் அவங்களுக்கே குற்ற உணர்ச்சி இருக்கும், ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்துட்டேன் அதான் இப்படி வந்தேன் அப்படின்வாங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கும், நானும் மனுஷன்தானே இல்லையா, எனக்கு கொஞ்சம் சுருன்னு ஏறும். நான் என்ன பண்ணுவேன், சரி சந்தோஷம், நாளைக்கு காலையில் நான் ஒன்று நிகழ்ச்சி வச்சுருக்கேன், ஆன்மீக நிகழ்ச்சி, நீங்கள் அந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு எப்படி வரணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா வேட்டி கட்டிட்டு நெத்தி கட்டிட்டு நீங்கள் வாங்க, சரியா? வந்துட்டு எப்படியும் 10:30 மணிக்கு முடிச்சுருவேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே வேஷத்தோடு ஆஃபீஸுக்கு போயிட்டு, இன்றைக்கி நான் பூஜைக்கு போயிட்டு இப்படியே வந்துட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு நாள் ஆன்சர் பண்ணுங்க. ஒரே ஒரு நாள், இப்போ ரெசிப்ரிகேஷன் இருக்கணும்ல. நீ ஆஃபீஸ்லேருந்து நேரம் இப்படி வரேன்னா, ஒரு நாள் என்னுடைய பூஜையை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து அப்படியே ஆஃபீஸுக்கு அது போனோம், போவியா? முடியாது. அப்புறம் ஏன் இந்த பதில் சொல்கிறேன்? இந்த இந்துக்கள் மட்டும்தான் தங்களுடைய மத அடையாளங்களை புறக்கணிக்கிறார்கள். ஒரு அதாவது பணம், வேலை, உத்தியோகம், ஏதோ ஒரு சமாதானங்கள், நம்மக்கிட்ட ஏதோ ஒரு லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் தேர், வெதர் தேர் வேலிட் ஆர் நாட், அது ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு நெத்திக்கு இட்டுன்னு போகிற கலாச்சாரமே இன்றைக்கி மறைந்து விட்டது. அடுத்தது, நான் எத்தனையோ கூட்டங்களில் சொல்லிட்டேன், ஆனால் இன்னும் திருந்துறதாக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் கூட நான் கொடுத்துருக்கேன், ஐ திங்க் News 7 பேட்டி நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன், என்ன அப்படி கேட்டால், நாமம் போட்டால் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? இந்துக்கள் தான் சொல்கிறாங்க, இந்துக்கள் தான் சொல்கிறாங்க, சரியா? இப்போ சமீபத்தில் எலெக்ஷன் நடந்தது இல்லையா, எலெக்ஷனுக்காக இங்கே வந்து வந்தாங்க, அதாவது கேம்பெயினுக்கோசரம் வந்தாங்க. நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தர் வந்து மைக்கை வச்சுட்டு எதிர்கட்சியை தாக்கி பேசுகிறார். எதிர்கட்சி வந்து உங்களை நாமம் போட்டு ஏமாற்றிட்டாங்க, நாமம் போட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சியை தாக்கி பேசுகிறாங்க நம்ம வீட்டு வாசலில். அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர் வந்து என்னை சந்திக்க வந்தார். நான் அந்த வேட்பாளர்கிட்ட கேட்டேன், இந்த வீட்டில் நீங்கள் என்கிட்ட இப்போ ஓட்டு கேட்க வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு வாக்கு கொடுக்குறேன், உங்கள் சித்தாந்த பிரகாரம் நீ உங்களுடைய தானே கேம்பெயின் பிரகாரம் நேரத்தை நாமம் போட்டு ஏமாத்துறேன்னு தானே சொல்கிறீங்க, இப்போ நான் உங்களை ஏமாத்துறேன், அப்புறம் ஏன் என்கிட்ட வந்தீங்க? நீங்கள் ஒரு இந்து மதத்தினுடைய அடையாளத்தை தவறான ஒரு பிரச்சாரத்திற்கு உபயோகப்படுத்துகிறீங்களே, இது வேறு யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு. ஆனால் அந்த வேட்பாளர் உடனடியாக வருத்தம் தெரிவித்தார், அதை நாம் குறிப்பிடணும்ல. உடனே அந்த இடத்துலையே அந்த வேட்பாளர் என்ன பண்ண, ஒரு மன்னிப்பு அப்படி சொல்லிட்டு, இல்லை நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சாரத்தில் உபயோகப்படுத்த மாட்டோம் இந்த வார்த்தையை அப்படி சொன்னாங்க. எதுக்காகன்னா, நெத்திக்கு ஒரு சந்தனமோ குங்குமமோ விபூதியோ நாமமோ நம்முடைய அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு எதுக்கு தயக்கம்?
நான் ஒரு அரசியல்லாம் நான் ரொம்பலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டேன். இப்போ இந்த ஆண்டாள் போராட்டம் நடந்த பொழுது கூட நிறைய அரசியல் கட்சிகள் என்னிடத்தில் வந்தாங்க. என்னுடைய போராட்டம் அரசியல் சார்ந்தது இல்லை, என்னுடைய தெய்வத்திற்கு ஏற்பட்டதான நிந்தனைக்கு நான் வந்து போராடுறேன்னு தான் நான் அப்போ சொன்னேன். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இப்போ என்னென்னா நடுநிலை அரசு, மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு ஒரு கொள்கை காண்பிக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர் எப்படி இருந்தார், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பதை என்றாவது ஒரு நாள் அறிவிக்காமல் அவருடைய தோற்றம் உடுப்பு இருந்திருக்கிறதா? அவர் ஆட்சி செய்த 10 வருட காலங்கள், அவர் முன்னாடி மினிஸ்டராக இருந்தாலும் வச்சுடுங்க, பிரதம மந்திரியாக இருந்த அவர் 10 வருடங்கள் தன்னுடைய ஆட்சியில் அவர் எப்படி இருந்தார்? தன்னுடைய மதத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக தானே இருந்தார். நமக்கு ஏன் அந்த பிரச்சனை? நாம ஏன் அதை யோசிக்க மாட்டேன்றோம்? நாம ஏன் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை? மதச்சார்பற்ற அரசு தானே சார். மற்றவங்களை விட்டுடுங்க, அவங்க ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவங்கன்றதாக சொல்லி நாம் ஒரு முதிரை குத்தலாம். இந்துக்கள் இன்றைய தினத்தில் இந்துக்களுடைய அடையாளங்களை தைரியமாக வெளிப்படுத்துகிறார்களோ அன்றைய தினம்தான் உண்மையான ஹிந்து தர்மத்தின் வெற்றி. அற்புதமாக அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருந்தீங்க சார். அடுத்து என்னுடைய கேள்வி என்ன, காலம் காலமாக வந்து உபன்யாசம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனால் மக்கள் மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? நிறைய இருக்குது, காலங்காலமாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. பல பெரியோர்கள் தங்களுடைய உபன்யாசங்கள் மூலமாக மக்களுக்கு எத்தனையோ விதத்தில் வழிகாட்டுகிறார்கள், சந்தேகமே கிடையாது. அது என்ன அப்படிங்கிட்ட ஒரு விஷயம், ஒரு ட்ராப் விஷம் உள்ளே போயிட்டு அந்த ஒரு விஷத்துக்கு அப்புறம் நாம் 1 வீக் இல்லை 10 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் பொல்யூஷன் அதிகமாக போயிட்டு இந்த உபன்யாசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்தாக அவளுக்கு செயல்பட்டு இந்த மக்கள் மத்தியில் இப்போ நல்ல ஆன்மீகத்தில் ஒரு எழுச்சி வந்திருக்கு. பார்க்க முடியுது, நல்லா பார்க்க முடியுது, நிறைய மாற்றம். முன்பை விட இப்பொழுது மக்கள் ஹிந்து மதத்தின் பெருமைகளை வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். வெளிப்படையாக அதை வந்து அவர்கள் பேசுகிறார்கள், தங்கள் மதத்தின் மேன்மையை உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். நான் சொன்னேன், இந்து மதத்தில் எத்தனையோ பல பிரிவுகள் உண்டு, அந்தந்த பிரிவுகளுக்கு உரியதான மேன்மைகளை அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நடுவில் ஒரு 50-60 வருட காலங்கள் சில பல காரணங்களினாலே நம்முடைய ஹிந்து தர்மத்தை பற்றி பேச முடியாமல் புழுங்கி கிடந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல ஒரு உத்வேகம் வந்திருக்கு அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. நல்ல ஒரு பதில் சார். இந்து மதம் வந்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. குற்றச்சாட்டு அப்படின்றது எதுவுமே விருப்பு விருப்புகளின் பேரில் தான் உண்டாக்கப்பட்டது. இந்து மதத்தில் அது கிடையாது. அது அதுக்கு இருப்பதற்கான பல காரணங்கள் என்ன உண்டோ அதை இந்துக்களுடைய தான பிரச்சனை, அதை ஏற்கக்கூடிய அதன் வழி நடக்கக்கூடிய இந்துக்களுடைய பிரச்சனை. இப்போ இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறவர்கள் யார்? இந்த தர்மத்தை ஒத்துக்காதவங்க தானே. அவங்களுக்கு நாம் என்னத்துக்கு ஆன்சர் சொல்லணும்? இந்த தர்மத்தை ஒத்துக்கிறவங்க யாரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலையே, அதனால் நம்ம அவங்களுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எதுவும் இல்லை, அப்படி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லைங்கிறது அவங்களுடைய கருத்து இல்லை. சூப்பர். தற்போது வந்து மக்களிடத்தில் பக்தி எப்படி இருக்குது சார்? நான் இதுக்கு தான் உபன்யாசத்தை முறையே சொல்லிட்டேன், நல்ல எழுச்சி இருக்குது. ஆனால் பக்தியை வந்து மக்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொன்னால், அது வந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு கருவியாக மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு வழிகாட்டியாக இந்த பக்தியை தெரிஞ்சுக்கணும். அதற்கு வெறும் பக்தி போராது, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு சரியான ஓராண் வழியாக, அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ இருக்கக்கூடிய சதாச்சாரியனை அவர்கள் நிச்சயமாக அணுக வேண்டும். அது இன்னும் நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு உண்டாக்கும், அவங்களுடைய பக்தியை மேம்படுத்தும், நிச்சயமாக உண்டாக்கும், கட்டாயம். அதாவது மூட பக்தி என்பது மட்டும் இல்லாமல், பக்தி இருக்குது ஆனால் மூட பக்தியாக இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையினுடையதான ஒரு பிடிப்பு, ஏற்றத்தாழ்வுகளை சமாளிப்பதற்கு உண்டானதான ஒரு மன உறுதி, புரியுதா, பூரணமாக அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையினுடைய பலன், இது எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் வேணும் இல்லையா? அதனால் மக்கள் இன்றைக்கி நல்ல பக்தியில் ஆழ்ந்திருக்காங்க. அது அங்காங்கு நடக்கக்கூடியதான திருவிழாக்கள்லையும் பார்க்குறோம், பொது நிகழ்ச்சிகளிலும் பார்க்குறோம். இப்போ நான் வந்து இந்த இந்து மதத்தின் சின்னங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்துக்கள் தயங்குகிறார்கள்னு சொன்னேன், அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சின்னு இருக்கு, இப்போ நிச்சயமாக குறைஞ்சின்னு இருக்கு.
அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக நம்ம அதை வந்து ரசிக்கணும். அதனால் மக்கள் இப்போ நல்ல அந்த சோஷியல் மீடியாலாம் அந்த விஷயத்தில் நிறைய அவங்களுக்கு உதவி பண்ணுறது. சில சமயத்தில் அது ஓவர் டோஸாகவும் அதை வந்து சரியாக புரிஞ்சிக்கவும் முடியல. அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது, சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துமே தவிர தெளியப்படுத்தாது. அதனால் இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு நியூஸில் பார்த்தேன், கூகுள் மேப் போட்டு ஒருத்தர் நடுக்காட்டில் போய் காரை விட்டுட்டு மாட்டின்ட்டார் இல்லையா, அது தெரிவிச்சது தெளிவிக்கலை. அந்த அதுக்கு நமக்கு ஒரு சத்குரு வேணும், ஒரு ஆச்சாரியன் வேணும். இப்போ இருக்கிற இந்து அறநிலையத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கும்பாபிஷேகங்கள் பண்ணுறாங்க, நிறையா வந்து காரியங்கள் பண்ணுறாங்க. அது உங்களோட கருத்து என்ன சார் அதை பற்றி? நல்ல காரியம், அதை தொடர்ந்து அவங்க நடத்துறதுக்கு என்னுடைய தனப்பூர்ணமான வாழ்த்துக்கள். இந்து அறநிலையத்துறை தான் இந்து அறநிலையத்துறை என்பதை மட்டும் உணர்ந்து எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தனப்பூர்ணமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது சார் என்னுடைய கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இந்து அறநிலையத்துறைக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? என்னுடைய அட்வைஸு எந்த அளவுக்கு வேல்யூபிள் அப்படின்றது தெரியல. முதல் விஷயம் இது அட்வைஸ்னு சொல்கிறத விட என்னுடையதான ஒரு கோரிக்கை, என்னுடைய ஒரு கருத்து அப்படின்றதாக சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் முன் கேள்விக்கும் நான் வந்து பதிலாக வைத்தேன். என்ன அப்படி கேட்டால், இந்து அறநிலையத்துறை என்பது இந்து கோவில்கள் சார்ந்ததான ஒரு அமைப்பு என்றால் வெறும் கும்பாபிஷேகம் திருவிழாக்கள் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த கோவில் சார்ந்ததான பல விஷயங்கள் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. இப்போ அந்த காலத்தில் கோவில்களுக்குள்ளேயே பாடசாலைகள் நடைபெற்றன, மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக நடைபெற்றது. அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்களுக்கும் வழிபாட்டு முறை என்பது நிச்சயமாக வேறுபடுகிறது. எந்த ஒரு கோவிலுக்கும் அந்தந்த கோவிலுக்கு வழிபாட்டு முறை என்பது வேறுபடுகிறது. புரியுறதா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு சொன்னால், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோவிலில் பூஜை பண்ணக்கூடியதான அர்ச்சகர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வந்து பூஜை பண்ண முடியாது. ரெண்டும் பெருமாள் கோவில் தானே, இங்கே பூஜை பண்ணுறவரையே அங்கே வந்து பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், அந்த வழிபாட்டு முறையில் சில வித்தியாசங்களை பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்து தர்மம் அப்படின்னு வந்துருத்தினாலேயே அந்த தர்மத்தை வந்து நாம் ஃபாலோ பண்ணணுமே தவிர்த்து அந்த தர்மம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறது தப்பு. புரியுதா? அதனால் இந்து அறநிலையத்துறை என்பது முழுக்க முழுக்க எல்லா கோவில்களையும் நன்கு அலசி ஆராய்ந்து அந்தந்த கோவில்களுக்கு உரிய வழிபாட்டு முறைகளை நன்கு உணர்ந்து அந்த முறைகளில் எந்த விதமான மாற்றமும் நேராமல் ஒருவேளை அவற்றில் ஏதாவது குற்றம் குறைகள் தவறுகள் நேரிடின் அதனை பார்த்து சரி செய்தும் இனி வரக்கூடியதான காலங்களில் அந்த முறை மாறாமலும் அதே சமயத்தில் கோவில் என்பது மக்கள் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மக்கள் அனைவரும் உணர்ந்து வழிபடும் வகையிலும் செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. இது ஒரு கிளாரிட்டியாக இருக்கா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது இல்லையா? அதனால் பவர் இருக்கு அப்படின்றதுக்கோசரம் முறை மாற்றமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அதாவது அலுவலகம் சார்ந்தது என்பது வேறு, வழிபாட்டு முறை சார்ந்தது என்பது வேறு. சரியா? அலுவல்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியும்ன்றதாலே நான் வழிபாட்டு உரிமைகளில் தலையிட மாட்டேன். அந்த விஷயத்தை இந்து அறநிலையத்துறை நன்கு உணர்ந்து அது செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். சார் ஒரு சிறந்த பதில் கொடுத்தீங்க. இந்த நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து ஒரு கிளாரிட்டியோட எல்லாமே வந்து தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க. உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷம் சார். நன்றி. ரொம்ப சந்தோஷம். இது போல மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து சென்று சேரணும் அப்படின்றதான ஒரு கருத்தோட தேவையில்லாத ஒருத்தருடையதான என்ன சொல்ற உணர்வுகளை புண்படுத்தக்கூடியதாகவோ ஒரு அதாவது என்ன சொல்கிறது டிஆர்பிக்கோசரம் அன்வான்டாக ஒரு கலப்பி விடுறதோ அப்படின்றது இல்லாமல் உண்மையிலேயே எது மக்களுக்கு தெரியணுமோ தெரியப்படுத்தணுமோ அதை தெரியப்படுத்துவதற்காக ஒரு நல்ல முயற்சியாக நீங்கள் இதனை தொடர்ந்து செய்து வருகிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். நன்றி.